Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான மீன் அவியல் தான் பார்க்க போறோம். அதாவது வாழை மீன் அவியல். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக எல்லாரும் செய்யலாம். இதில் கோகனட் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த மீன் அவியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ வந்து வாழை மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணணுங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த மீன் கூட 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 20-25 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து 1 எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை வந்து கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. புளி கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. 1-20 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், மீடியமாக ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சம் தாளிச்சு ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து நல்லா பொரியட்டும். இப்படி வெந்தயம் நல்லா ப்ரௌன் ஆனதும் அதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து தாளிச்சுட்டு இதை வந்து நம்ம இந்த மீனில் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான வாழை மீன் அவியல் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.